Welcome to Nagu'sNalabagam. Mutta recipe seiya porom. Modalla mutta masala dosa eppadi seiradun paapom. Ippa mutta masala dosa utta porom. Different ah irukum kuzhandhaigalukku romba pidikum. Vengayam na sinna vengayam oru 8 vengayam nerukki vechiruken nice ah. Neenga periya vengayam irukkiradhal nerukikalam. Poondu oru 6 alladhu 7 poondu. Thakkali palam rusikkaga oru kaal palam mattum nerukki vechiruken. Oru keethu mattum karivepilla konjam. ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் மிளகாத்தூள் உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட. மசாலையை முதல்ல ரெடி பண்ணிக்குவோம். ஜீரகம் கால் ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள். இந்த மசாலா ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மசாலைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். மசாலைக்கு தனியாக உப்பு போட்டு முட்டைக்கு தனியாக உப்பு போட போகிறோம். போதும், தக்காளி பழம் ரொம்ப போடாதீங்க. போட்டிங்கன்னா மசாலா வந்து நொச நொசன்னு போயிடும். மசாலா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து முட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். அடுப்பு அமத்திடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ எடுத்துடலாம். முட்டை மசாலா தோசை ரெடி, செஞ்சு பாருங்க. மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிடுவோம். நீங்கள் கோதுமை பிரெட் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது சால்ட் பிரெட். சாண்ட்விச்சுக்குள்ளது வாங்கினா தான் நல்லாயிருக்கும். சில இது மில்க் பிரெட் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், நீங்கள் மல்லி வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பிரெட்டில் வேறு உப்பு இருக்குது, அதனால் முட்டைக்கு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜீரக பவுடர் ஒரு கால் டீஸ்பூன், மிளகு பவுடர் அரை டீஸ்பூன், உப்பு வந்து ஒரு சிட்டிகை, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். வேகட்டும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ரெடி முட்டை தோசை. நீங்கள் பிரெட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க, அப்போதைக்கு முட்டையோடு சேர்த்து இல்லாட்டி ஊறி போயிடும். ரொம்ப ஊற்ற புகையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டு நீங்கள் ஊற்றிக்கணும். அடுத்த முட்டை ரெசிபிக்கு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கால் பழம் மட்டும் தக்காளி பழம், பூண்டு வந்து 4 பூண்டு நச்சு வச்சுருக்கேன். நல்லா அந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பூச்சி இருக்கும், அப்படி போடக்கூடாது. இது வந்து ஜீரகத்தூள் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன்,
மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து 1 சிட்டிகை இந்த மஞ்சத்தூளை முட்டையில சேர்த்துருவோம் முட்டைக்கு மட்டும் உப்பு சேப்போம் இப்ப மசாலாக்கு தனியா சேர்த்துக்கோ 1 சிட்டிகை தான் போறேன் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் நம்ம காலிஃப்ளவர்ல உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம திரும்ப போட தேவையில்லை முட்டையில வேற போட்டிருக்கோம் குழந்தைங்க காலையில சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை போட்டு இந்த மாதிரி நீங்க கிண்டி கொடுத்துடலாம் நீங்க இதில் பட்டாணி கேரட் கூட வேணும்னா பீன்ஸ் பட்டாணி கேரட் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி குழந்தைங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ